வணக்க மக்களே, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமானதுனால பெருசாக டைம் கிடைக்கல. அதனால் தொடர்ந்து மூணு நாளாக வீடியோ போட முடியல. அதை விட பெரிய சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய லேப்டாப் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அதை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மூணு நாளாச்சு, இன்னும் கிடைக்கல. நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லேப்டாப்பில் அந்தளவுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இல்லை. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதை விடுங்க ப்ரோ, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ இந்த ரீசனால் தான் என்னால் வீடியோ போட முடியல. அண்ட் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார், லேனார் வெலரியனோட டெத்து அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ லேனார் வெலரியனோட டெத்து வந்து ஃபேக் அவுட் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா லேனார் வெலரியன் அப்படின்றவர் வந்து இறந்துருப்பார். ஸோ அவரோட டெத்தை வந்து எதுக்காக இந்த ஷோவில் ஃபேக் அவுட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெனீரா டேமண்ட் கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு லேனர் சாகணும். லேனரை கொள்றதுக்காக லேனரோட பாய் ஃப்ரெண்ட் கால் கிட்ட டேமண்ட் டீல் பேசுவார். அண்ட் லேனரோட டெத்து விட்னஸோட நடக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டு வருவார். அதே மாதிரி லேனாரும் இறந்து போயிடுவார். ஸோ கார்லிஸ், ரேனிஸ், அங்கே இருக்க எல்லாருமே வந்து லேனார் இறந்துட்டாங்க அப்படின்றத நம்பிடுவாங்க. ஈவன் நம்மளுமே வந்து லேனார் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். பட் லேனார் சாகலை. லேனாரும் காலும் சேர்ந்து அங்கேருந்து படகளை கிளம்பி போகிறத நம்ம கடைசியில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ லேனாரோட டெத்தை வந்து ஃபேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற ஒருத்தர் பாடியை வச்சு லேனார் தான் இறந்துட்டான் அப்படின்றத வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ப வச்சுருப்பாங்க. ஸோ யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. பிகாஸ் அந்த பாடியோட ஃபேஸ் அப்படின்றது தீயில் செதஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் யாருக்கும் எந்த வித சந்தேகம் வராது. பட் புக்கில் லேனார் வெலரியனோட டெத்து அப்படின்றது கன்ஃபார்மாக நடந்திருக்கும். புக்லேயுமே லேனாருக்கும் காலுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் லேனார் வெலரியன் இறந்துருப்பான். அதுக்கப்புறம் காலுக்கு என்னாச்சு, கால் பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து புக்கில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ இந்த லேனார் வெலரியனோட டெத்தை ஃபேக் அவுட் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லேனார் வெலரியன் அப்படின்ற இந்த கேரக்டருக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்கணும் அப்படின்றது. பிகாஸ் லேனாரோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு அவனோட லவ்வரான ஜாஃப்ரே லோன் மொத்தம் அப்படின்ற ஒரு கே கேரக்டரை வந்து ஆல்ரெடி இந்த ஷோவில் கொண்டுட்டாங்க அப்படின்றப்போ, அண்ட் திரும்ப இன்னொரு கே கேரக்டரை கொண்டால் கண்டிப்பாக எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப அதிருப்தி ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஷோவில் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் லேனாரோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு அவனோட மேரேஜ் டேலேயே வந்து அவன் கண்ணு முன்னாடியே அவனோட பாய் ஃப்ரெண்டான ஜாஃப்ரே லோன் மொத்தம் அப்படின்ற கேரக்டரை வந்து அடித்தே கொண்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அவனை ரொம்ப பாதிச்சிருக்கும். அண்ட் ரெனீராவோட அந்த மேரேஜ் அப்படின்றது அஸ் அ டியூட்டியாக தான் அவன் பண்ணிகிட்ருப்பான். மற்றபடி அந்த மேரேஜ்லேயும் வந்து அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்து அவனோட லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அவனுடைய லவ்வபிள் சிஸ்டரான லேனா வெலரியனோட டெத்து போன்றது அவனை இன்னும் ரொம்பவே அதிகமாக பாதிச்சிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவன் லைஃப்பில் அவன் நினச்சதை வந்து அவனால் பண்ண முடியல, அவன் நினச்ச லைஃப்பை வாழ முடியல அப்படின்றப்போ, ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு ஹாப்பி என்டிங் கொடுத்தா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுக்காக மேபி இந்த ஷோவில் அந்த கேரக்டரோட டெத்தை ஃபேக் அவுட் பண்ணி ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட் ரீசன் பார்த்தோம்னா, டீம் கிரீனை கம்பேர் பண்ணுறப்போ ரெனீரா அண்ட் டேமண்ட் இவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு மோசமானவங்க இல்லை. ஒருத்தர் கொன்று தான் அதில் லாபம் அடையணும் இல்லாமல், லேனாரும் நல்லா இருக்கணும், நாம் நினச்சதும் நடக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி கொஞ்சம் கிளவராக லேனாரோட டெத்தை வந்து ஃபேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் டீம் கிரீனை கம்பேர் பண்ணுறப்போ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா, ஹேண்ட் ஆஃப் த கிங்காக திரும்ப ஓட்ட வரணும் அப்படின்றதுக்காக லாரி ஸ்ட்ராங் வந்து ஆலிசண்டுக்காக, சர் ஹார்வின் ஸ்ட்ராங் அண்ட் லைனல் ஸ்ட்ராங் இவங்க ரெண்டு பேரையும் கொன்று தான் வந்து அவங்க நினச்சதை அடைஞ்சிருப்பாங்க. பட் ரெனீரா அண்ட் டேமண்ட் வந்து அப்படிப்பட்டவங்க இல்லை. லேனார் அப்படின்ற கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர். அந்த கேரக்டரை ரெனீராவோ ஒரு டேமனோ கொன்றுருந்தால் கண்டிப்பாக ரெனீரா டேமண்ட் கேரக்டர் மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றது க்ரியேட் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து ரெனீரா சைடு தான் இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணியே வந்து லேனாரோட டெத்தை வந்து ஃபேக் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ரெனீரா அப்படின்ற கேரக்டரு முன்னாடியிலேருந்தே ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே வராங்க. பட் நம்ம ஊடுருவி பார்த்தோம்னா ரெனீரா கேரக்டர் வந்து ஒரு மோசமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் கம்பேர் பண்ணுறப்போ ரெனீரா கேரக்டர் கொஞ்சம் நல்ல கேரக்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை வந்து அவங்க ஆடப் பண்ணிட்டே வராங்க. ஸோ அதுக்காக லேனார் வெலரியனோட டெத்தை வந்து ஃபேக் அவுட் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் ரீசன், லேனார் இறந்துட்டான் அப்படின்றத வந்து எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் டீம் கிரீனுமே வந்து பிலீவ் பண்ணுவாங்க.
ஸோ ரெனேராவும் டேமனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத வந்து டீம் கிரீனுக்கு தெரிய வர்றப்போ அவங்கள லஸ்ட்டுக்காகவும் அவங்களோட ஆம்பிஷனுக்காகவும் லேனர் வலிரியனை வந்து கண்டிப்பாக டேமனும் ரெனேராவும் தான் கொண்டிருப்பாங்க அப்படின்றதையும் வந்து டீம் கிரீன் பிலீவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரெனேரா டேமன் மேலே ஒருவித பயத்தை வந்து டீம் கிரீனுக்கு ஏற்படுத்தும் அண்ட் அவங்களோட கேபபிலிட்டிஸ் பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் டேமன் ரெனேரா கிட்ட கூட சொல்லியிருப்பார், நீ குவீன் ஆகணும்னா மக்களுக்கு உன் மேலே அன்பும் இருக்கணும் மரியாதையும் இருக்கணும் அதே சமயத்தில் பயமும் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறப்போ கண்டிப்பாக ரெனேரா டேமன் மேலே ஒரு வித பயம் அப்படின்றது அவங்களோட இருக்கும். அண்ட் அதுக்காக ரெனேராவும் டேமனும் லேனாரை கொல்லாமலே லேனாரோட டெத்தை ஃபேக் அவுட் பண்ணி ரொம்ப கிளவராக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நமக்கு சொல்கிற விதமாக இந்த HOTT ஷோவில் வந்து லேனாரோட டெத்தை வந்து ஃபேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாசிபிள் ரீசனாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.